பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அப்படி மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு ஆத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிட்டுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்துருங்க, சரியா போயிரும். அண்மையில தான் பாலையா நடிச்சிருந்த வீரசிம்மா ரொட்டி வீரசிம்மா ரெட்டி அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தேன். அப்போதான் நம்ம 6வது அறிவுக்கு ஒரு அலாரம் ஒண்ணு அடிச்சிச்சு. ஏன் இதையே ஒரு வீடியோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வீடியோ பண்றது நமக்கு கை வந்த கலையாச்சே அப்படின்னு ஒரு எண்ணம். அதுவும் பாலையா படம் அப்படின்னா பால்கோவா சாப்பிடுற மாதிரி கண்டென்ட் அப்படின்றது கண்ட மினிக்க கொட்டி கிடக்கும். ஸோ அதை பத்தி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க இவர் காட்டுல உட்காந்து கவலையே இல்லாம கஞ்சா இழுத்துக்கிட்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டும் கம்முன்னு தான் இருப்பாரு. இவர்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகையை கொடுத்து உங்க வீட்டு கல்யாணம், உங்க தம்பிக்கு கல்யாணம், அந்த பெரிய தலைய கூப்பிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்ல, யோ லைக்கா காரணம் இன்னும் அவரை கூப்பிட முடியல, பைக் எடுத்துட்டு நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்காரு, நான் எங்கயா போய் அவரை கூப்பிட முடியும் அப்படின்னு இவர் திரும்ப சொல்ல, யோ அந்த தலைய சொல்லலையா, உங்க ஊர்ல தலைன்னு சொல்லி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கல வீரசிம்மா ரெட்டி பாலையா, அவரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி பத்திரிகையை கொடுப்பான். ஏண்டா எனக்கு எதுடா தம்பி, அங்க ஊண்டி இருக்கு கம்பி, அப்படி போடா அம்பி அப்படின்னு இவர் திரும்ப சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ அந்த தலைய கூப்பிட்டே வந்தே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பான் சின்ன பிள்ளை மாதிரி. நான் கூப்பிட்டு வரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல, இது சரிப்பட்டு வராது போயிருவான் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு சஸ்பென்ஸ். அந்த பெரிய தலைய கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன ஒரே குற்றத்துக்காக இவங்க எல்லாத்தையுமே அங்க ஊண்டி இருந்த கடப்பாறைய வச்சு கொலை பண்ணிட்டு இந்த காட்டையே கொளுத்திட்டு கார்ல ஏறி போயிருவான். அட மண்ட கோளாறு உள்ளவங்க, அப்ப அப்படிதானே பண்ணுவான். அடுத்து இந்த சீன்ல எல்லாருமே கியூல வரிசையா நிப்பாங்க. ஏண்டா ஆடி மாசம் அதுவுமா கோயில தான் கூழ் ஊத்துவாங்க, இங்க என்னடா அப்படின்னா ஹோட்டல்ல கூழ் ஊத்துறதுக்கு இப்படி குதூகலமா கியூல நிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு சஸ்பென்ஸ். அங்க கூழ் ஊத்தலங்க காஞ்சு போன களியும் நாட்டுக்கோழி குழம்பும் அந்த ஹோட்டல்ல இருக்கு, அதுக்கு தான் இங்க கியூ பார்த்தா அப்படின்னா வரிசையில இருக்கு. அத பார்த்த ஒரு வெள்ளக்காரர், இங்க இவ்வளவு கூட்டமா, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அதை வந்து பார்க்க, இங்க பார்த்தா அப்படின்னா காஞ்சு போன களியும் பழுத்து போன பச்சை மிளகாயும் வெட்டி வச்ச வெங்காயமும் இருக்கு, இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஹோட்டல் எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்க, நம்ம மேடம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க எம்டி செக்கு, இதுல எவ்வளவு வேணுமோ நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, எனக்கு ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல செக்கை வாங்கி நம்ம மேடம் கிழிச்சு போட்டுடுறாங்க. உடனே காண்டான வெள்ளக்கார என்ன பண்றான் அப்படின்னா, களி எனக்கு இல்லையா அப்படின்னு கடுப்புல கீழே கிடந்த களிய தன்னுடைய காலால மிதிச்சு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவான் வெத்து வெட்டு வெள்ளக்காரன். அங்க ஒருத்தன் கண்ணாடிய உடைக்க அதை பார்த்து நம்ம மேடு அவனை முறைக்க, நாளைக்கு அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணணும், இல்ல அப்படின்னா அட்ரஸ் இல்லாம ஆக்கிருவேன், ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போவான் அந்த வெத்து வெட்டு வெள்ளக்காரன். அட்ரஸ் கூட கொடுக்காம இருந்தாலும் வெள்ளக்காரன் கூப்பிட்டானே அப்படின்றதுக்காண்டி வெள்ளக்காரனை பார்க்க வெள்ளனாவே எந்திரிச்சு வெள்ளனாவே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளக்காரன் ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அங்கதான் வெள்ளக்காரன் சொல்லுவா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வரல, உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு குண்ட தூக்கி போடுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்க, என் மேல கைய வச்ச இல்ல என் புள்ள வருவான் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் ஸ்டைலா பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ, அதாவது தாய் குலத்தை காக்க வந்த தமையன் தயாளன், அதாவது பழைய பாலையா என்று அங்க வந்து ஒருத்தன் கைய மிதிச்சு சண்டை போட ஆரம்பிப்பாரு. அப்ப ஒருத்தன் கேப்பான், யாரு நீ அப்படின்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம நான் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா மத்தவன் இவர ஹீரோ அப்படின்னு ஒத்துக்கிற மாட்டான்ல, அதனால அவரே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஹென்றிக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிருவாரு. இந்த இடத்துலதான் ஒரு டைட்டில் ஒண்ணு போடுவாங்க, காட்ஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு போடுவாங்க. அதாவது காட்ஸ் ஆஃப் தமாஸ் அப்படின்னு போட்டிருக்கணும், காட்ஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு போட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும், எடிட்டர் அதை சரி பண்ணிரு. இந்த இடத்துல தாங்க அவருடைய ஜிப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் வரும். நீங்க சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கூண்டுல பார்த்துருப்பீங்க, ஏன் ரிலீஸ் ஆக போற லியோ படத்தோட போஸ்டர்ல கூட பார்த்துருப்பீங்க. இப்படி ஜிப்ப திறந்த உடனே சிங்கம் வரதை பார்த்துருக்கீங்களா, நல்லா பாருங்க. நம்ம பழைய பழையா ஒருத்தனை குத்து விட அவன் குடிச்ச பெப்சிய கக்கி விட, பக்கத்துல இருந்த அக்கா கையை அமுக்கி கோலாவை தெறிக்க விட,
அந்த அக்கா இந்த பவர் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்க, இந்த பவருக்கான காரணம் ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் ஸ்டைலாக அந்த இடத்துல பேசுறாரு நம்ம காட்ஸ் ஆஃப் மாஸ்டார். ஆக்சுவலா தமாஸ்டார் தான், மாஸ்னா அவங்களா போட்டுக்கிட்டாங்க. பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஃபைட்டை உலக சினிமாவிலேயே பார்க்க முடியாது. நம்ம பஞ்ச் பாலையா படங்கள்ல தான் இந்த மாதிரி ஃபைட் சீன் எல்லாமே பார்க்க முடியும். கடைசியில கண்ணாடி உடைச்சவனுடைய கையை மிதிச்சு ஃபைட்டை முடிச்சிருவாரு நம்ம பவர்ஃபுல் ஸ்டாரு. பவருக்கே இவர் தான் ஸ்டாரு. இருந்தாலும் இவர் பேரு கிரிஞ்சு ஸ்டாரு. கிரிஞ்சு பண்றதுல இவரை மிஞ்ச இந்த உலகத்துல யாரு? இசைமலையில் நீங்கள் நினைய தயாரா அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி பிரியா ஆணினால் அழகு ராஜால பாடுவாங்க இல்லையா, அதுக்கே பார்த்தா அப்படின்னா போட்டியா சுருதிஹாசன் இந்த படத்துல சூப்பரா பாடுவாங்க அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. சித்ரா தேவி பிரியாவே பார்த்தோம் அப்படின்னா இவங்கிட்ட சித்த வாங்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இவங்க பாடுவாங்க. அந்த ரியாலிட்டி ஷோல இருக்க அத்தனை பேரும் காதை பொத்திக்கிட்டு தெரிச்சு ஓடுவாங்க. பாளையா படத்துல பாளையா தான் கிரிஞ்சு பண்றாரு அப்படின்னு பார்த்தா சுருதி பார்த்தா அப்படின்னா அவருக்கு மேல கிரிஞ்சு பண்ணுது. அப்புறம் தான் தெரிஞ்சது பாஷாவுக்கு இன்னொரு பேரு மாணிக்கம் அப்படின்னு இருக்கிறது போல பாளையாவுக்கு இன்னொரு பேரு இருக்க கிரிஞ்சு ஸ்டாரு அப்படின்றது அப்ப ஞாபகம் வந்துச்சு. கிரிஞ்சு ஸ்டார் படத்துல கிரிஞ்சு பண்ணாம பின்ன கிளிச்சோசியமா பண்ணுவாங்க. அடுத்ததா சுருதி கிளப்ல போய் சுதி ஏத்திட்டு மப்புல மல்லாந்து படுத்து கிடக்கும். அலெக்சாவை கூப்பிட்டு அலெக்சா பாட்ட போடு சவுண்டை ஏத்து சவுண்டை கூட்டுன்னு டார்ச்சர் பண்ண கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அங்க பாடுற பாட்டு இவங்க காதுல கேட்கல. ஏன்னா ஸ்பீக்கர் போச்சு இவங்களுக்கு. அப்ப எல்லாரும் வந்து பேச இவங்களுக்கு காது கேட்கல அப்படின்றது அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகி போயிருது. எப்படா நமக்கு நல்லா இருந்த காது கேட்காம போச்சு அப்படின்னு குடிச்ச கிளப்ல போய் அங்க குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எடுத்து அந்த வீடியோவை பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம கிரிஞ்சு ஸ்டார் துப்பாக்கியில சுடும் போது இவங்க காதுல இருந்த தோட தொட்டுட்டு போயிருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காது கேட்கல அப்படின்றது அகைன் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது காதுல செய்யறது காதுல செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். நான் காதல்ல செய்யறத சொல்லல, காதுல செய்யறத சொல்றேன். உடனே நம்ம சுருதி கேங் கிரிஞ்சு ஸ்டார் அவருடைய அந்த கார் ஆல்ட்ரேஷன் சென்டருக்கு போய் அங்க சும்மா நின்றுட்டு இருந்த கார் கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடப்பாங்க. உடனே நம்ம கிரிஞ்சு ஸ்டாரு ஒட்டச்ச காரு எல்லாத்துக்குமே காசு கேட்பாரு. காசு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே காரை கழுவ விடுறாரு. சோ இவங்க காரை கழுவுறதையும் துடைக்கிறதையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கும் இந்த சீன் மட்டும். நம்மள காரை துடைக்க விட்டுட்டாங்களே அப்படின்ற கடுப்புல சுருதி காரை எத்தி விட பின்னாடி டிக்கி திறந்து அங்க பார்த்தோம் அப்படின்னா ரோலக்ஸ் வச்சிருந்த கஞ்சா பொட்டணம் எல்லாமே கடகடன்னு கீழே விழுகும். அட ஆமங்க, விக்ரம் படத்துல அந்த கஞ்சா பொட்டணம் காணாம போனனாலதானே விக்ரம் படத்துடைய கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ் என்ட்ரி கொடுத்தாரு. அங்க காணாம போன கஞ்சா பொட்டணம் எல்லாமே இங்க இருக்கும். சோ ஒரு கரண்ட் கம்பியை எடுத்து கனெக்ஷன் கொடுங்க, எல்சியில இதுவும் வருமா அப்படின்னு பார்க்கணும். உடனே ரோலக்ஸ் ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த கஞ்சா பொட்டணம் எல்லாமே எங்களோடது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒத்துக்கிறாத பாலையா பார்த்தா அப்படின்னா உடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த சண்டை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கியை எடுத்து திரும்ப சுடுறாரு நம்ம பாலையா. அங்க பார்த்தோம் அப்படின்னா திரும்ப துப்பாக்கியோட தோட்டா சுருதி அவங்களுடைய காதுக்கு பக்கத்துல அவங்களுடைய தோட தொட்டுட்டு போகும். கஞ்சாவுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த சுருதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கஞ்சா மேல இந்த தோட்டா பட்டு அந்த கஞ்சா பொட்டணம் எல்லாம் தெரிச்சு சுருதிக்கு பார்த்தோம் அப்படின்னா போதை ஏறிடும். ஏற்கனவே காது கேட்காம இருந்த இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காது கேட்க ஆரம்பிச்சிருக்கும். ஒருவேளை கஞ்சா அடிச்சா காது கேட்குமோ? கஞ்சா அடிக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்கப்பா, ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவிகரமா இருக்கும். உடனே இந்த செவிட்டு காது கேட்க ஆரம்பிச்ச உடனே பாட்ட போடுறா அப்படின்னு சொல்லி காக்காக்கு வலுப்பு வந்த மாதிரி இப்படி வளைச்சு வளைச்சு ஸ்டெப்பை போடுவாங்க. அது மட்டும்தானா அப்படின்னா அதான் இல்லை. இவங்களுடைய பேண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இவங்களே கிழிச்சு போட்டு திரும்ப ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே பாலையா இதை வீடியோ எடுத்து வச்சு அவர் மட்டும் பார்ப்பாரு அப்படின்னே நினைக்காதீங்க, அவரு ரொம்பவே தங்கமானவர். இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே அப்லோட் பண்ணி விட்டுருவாரு. சோ அதனால இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாள்ல உலக ஃபேமஸ் ஆயிருவாங்க. இப்படி உலக ஃபேமஸ் ஆனதுக்கு நீங்க தான் குருஜி காரணம் அப்படின்னு சுருதி பார்த்தோம் அப்படின்னா பாலையாவுக்கு ஒரு பூங்கத்தை கொடுத்து வாழ்த்து சொல்லுவாங்க. உடனே பாலையா சுருதிக்கு அவருடைய அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது
அப்போ பாலைய அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு முதல் தடவை வந்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும், அதனால நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணுக்கு உன்னோட இன்சில கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட தாய் குலமா இருக்கு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இன்சில கொடுக்க சொல்றாங்க, ஐ மீன் குழந்தைய கொடுக்க சொல்றாங்கப்பா, குழந்தைய கொடுக்க சொல்றாங்க. இப்படி ஒரு தாய் கிடைக்கலாம், கொடுத்து வச்சிருக்கணும். ஐ மீன் அந்த பொண்ணை அவன் பொண்டாட்டி ஆக்கி அதுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பொண்ணு பாக்குற செலவை குறைச்சாங்க பாத்தீங்களா. என்ன ஒரு புத்தி சலித்தானா, உடனே பாலையாவுக்கு அந்த கரும பிடிச்ச காதல் வந்துடும். அந்த காதல் கன்றாவி வந்தாலே அடுத்த சாங்கு தானே. இந்த சாங்கில் ஆரம்பத்தில் வெறும் கையை மட்டும்தான் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருப்பாங்க போல, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கையை ஆட்டாம சுருதி அவங்களுடைய இடுப்பை பிடிச்சி ஆட்டிட்டு இருப்பாரு. சுருதி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பேண்ட்டை இழுத்து அவுக்க, சுருதியோட பேண்ட்டை இவர் பிடிச்சி இழுத்து அவுக்க, இப்படித்தான் இந்த சாங் ஃபுல்லாவே ஒருத்தர் பேண்ட்டை ஒருத்தர் அவுக்க விடாம விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாங் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சுருதியோட இடுப்புல இருந்து கையவே எடுக்க மாட்டாரு நம்ம பாலையா, பக்குவம் தாயா. உடனே சுருதி அவங்க அப்பா கிட்ட அவங்களுடைய லவ்வா சொல்ல, நான் கட்டுனா பாலையாவை கட்டுவேயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாம் ஒரு முடிவு பண்ணி சுருதி வீட்டுல ஓகே சொல்ல, உடனே இவங்க அந்த விஷயத்த பாலையா கிட்ட சொல்ல, உடனே பாலையா உங்களுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு பேசவாங்க அப்படின்னு சுருதி சொல்லுது பாலையா கிட்ட. உடனே பாலையா இந்த விஷயத்த போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மா எனக்கு ஏதுமா அப்பா, நான் எப்படி பிறந்தேன் அப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க அம்மா உனக்கு ஒரு அப்பா இருக்காருப்பா அப்படின்னு அங்க ஒரு சஸ்பென்ஸ உண்டு பண்றாங்க. சோ அப்பதான் இன்னொரு பாலையா என்று, ஒரு பாலையா இருந்தாலே டன் கணக்குல கண்டென்ட் கிடைக்கும், இதுல ரெண்டு பாலையா இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு டன்னுக்கு மேலதான் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதாவது ரெண்டு பாலையாங்க படத்துல, அதாவது ரெண்டு பாலையாவுக்கு என்ன வித்தியாசம் காட்டியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வித்தியாசத்தை நீங்க எந்த படத்துலயுமே பார்க்க முடியாது. தலைக்கும் தாடிக்கு மட்டும் வெளுத்து போன வெள்ளை அடிச்சு விட்டுட்டு இது அப்பா இது மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பா பாலையா 300 பேத்துக்கு மேல கல்யாணம் பண்ணி வைக்க ஆயத்தமா இருப்பாரு. இங்கதான் அந்த மண்டை கோளாறு உள்ள வைய அவனுடைய அடியாட்களை கூப்பிட்டு வந்து நம்ம அப்பா பாலையாவை வெட்ட வந்திருப்பான். அப்போ ஒரு டைலாக் கூட பேசாம ஒரு சம்பவம் பண்ணுவாரு பாருங்க, நீ உள்ள வராத நானே வெளியே வரேன் அப்படின்னு சைகையிலே சம்பவம் பண்ணுவாரு. 4 பேர் இவர் வெட்ட ஓடி வர இவர் பின்னாடி கட்டி இருக்க கையை எடுக்காம பார்வையாலே பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 பேரையும் பறக்க விடுவாரு. ஏன் அப்படின்னா இது பாலையா படம்ல, பார்வையிலே பதற வைப்பாரு, பறக்க வைப்பாரு, பல்ட்டி அடிக்க வைப்பாரு, அப்படிப்பட்ட மொத்த வித்தையும் பாலையா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அடுத்து ஒருத்தரை கூத்தி இன்னொருத்தரை பார்த்தோம் அப்படின்னா போனஸா பறக்க விடுவாரு. எங்க ஊர்ல தீபாவளிச்சு கூட போனஸ் கொடுக்க மாட்டாங்க, இவர் பாத்தீங்களா டபுள் போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பாலையாடா பாலையா, அந்த மண்ட கோளாறு உள்ளவைய அந்த பந்த காலை எத்தி விட அந்த பந்த கால் கீழே விழுகிறது போல வர 5 அடிக்கும் அங்கிட்டு இருக்க பாலையா பார்த்தோம் அப்படின்னா பறந்து வந்து அந்த பந்த காலுக்கு முட்டு கொடுத்து அந்த பந்தல் கீழே விழுகாம தடுத்து நிறுத்தி வில்லங்கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் கிரிஞ்சு சீனா அப்படின்னு நினைக்காதீங்க, பாலையா படத்துல இதெல்லாம் தான் மாஸ் சீன். கடைசியா இந்த மண்ட கோளாறு பிடிச்ச பையன் கழுத்துல கத்திய வச்சு வெட்டாம, உன் பொண்டாட்டிக்காக உன்னைய விடுறேன், உன் பொண்டாட்டி தாலிய காப்பாத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நீங்க அவர் பொண்டாட்டிக்கும் பாலையாவுக்கு லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மண்ட கோளாறு பிடிச்ச பையனுடைய மனைவி தான் இந்த வரலட்சுமி. அந்த மண்ட கோளாறு உள்ள வயலுக்கு இந்த வராத லட்சுமி பொண்டாட்டியா இருக்கனால அந்த மண்ட கோளாறு உள்ள வயலுக்கு மண்டக்கறி எல்லாம் ரெடி பண்ணி சுக்கா வருவாள் சூப்பரா வறுத்து இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பரிமாறுவாங்க. அவன் கறியை எடுத்து வாயில வைக்க, மானங்கட்ட பயில உனக்கெல்லாம் மண்டக்கறி ஒரு கேடாடா அப்படின்னு மானக்கேடா இந்த மண்ட கோளாறு உள்ள பையனை கேட்பாங்க இந்த வரலட்சுமி. மண்டைய வெட்டிட்டு வாடா அப்படின்னா மண்டக்கறி சோறு கேட்குதாடா உனக்கு அப்படின்னு வண்ட வண்டியா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்க. நம்மளே காதை முடிக்கிறோம் அப்படின்னா பாருங்களே, கொய்யால ஒரு வாய் சோறு திங்க வந்தது குத்தமாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிருவான் அந்த மண்ட கோளாறு பிடிச்சவைய. ஆமா, இந்த மண்ட கோளாறு உள்ளவைய எதுக்கு வீரசிம்மா ரெட்டி அந்த பெரிய பாலையாவை அப்பா பாலையாவை வெட்ட போனா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். அது ஏன் அப்படின்னா 30 வருஷத்துக்கு மேல வரலட்சுமிக்கும் இந்த மண்ட கோளாறு உள்ள பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்திருக்காது. ஸோ இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், இதோடைய கண்டினியூஷன் பார்ட் அடுத்து வெளிவரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம போற அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.